நமது தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் கார்ஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய தமிழ் டுவெண்டி ஃபோர் கார்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி நிறைய யூஸ்டு கார்ஸோட அப்டேட்லாம் கலெக்ஷன் வரும்போது உங்களோட மறு நோட்டீஸ் வரும் அதுவும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பிரைஸ் ரேஞ்சுக்கு நிறைய கார்ஸ்கள் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் ஸோ இன்றைக்கான அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா செவ்லட்ல குரூஸ் எல் டிசெட் டாப் அண்ட் மாடல் அலைவில் ஏபிஎஸ் ஏர்பேக் சன்று போட வரக்கூடிய டாப் மாடல் வண்டி இன்னைக்கு சைனிக் சில எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு பிரைஸ்க்கு வந்து கோட் பண்ண போகிறாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வாங்க இன்னைக்கியான வீடியோக்குள்ளே போகலாம் செவர்லெட்ல குரூஸ் எல்டிசெட் டாப் அண்ட் மாடல் சன் போட வரக்கூடிய வண்டி வண்டியோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இரண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியினுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கேரளா ரிஷன் அதாவது கேஎல் எல் இருக்குது இருக்கு ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ஓட்டுறதுக்கான என்ஓசி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் இந்த வண்டி எடுக்கிறவங்க அது என்ஓசி வச்சு தாராளமாக நம்மளுடைய தமிழ்நாட்டுக்குள்ளே வண்டி ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ தாராளமாக இது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய ஒரு சூப்பரான வண்டின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியை பற்றி இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வண்டியில் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அலைவில்ஸ் வந்துருது ஏபிஎஸ் வந்துருது ஏர்பேக்ஸ் டியூல் ஏர்பேக் வந்துருது சன்ரு போட இருக்குது பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது ரிவர்ஸ் கேமரா இருக்குது டயர் எல்லாமே ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் தாராளமாக இருக்கும் வண்டி எடுக்கிறவங்க எதுவும் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி அவசியமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வண்டி பாடி அவுட்லைன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைவாக பாருங்கள் செவர்லட் குரூஸ் ஏபிஎஸ் எல்லாமே வந்து வந்துடும் பேக்கில் உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் இந்த வந்துடுது அதேமாதிரி கலர் ஒரு சூப்பரான கலர் கலருமே நல்லா அட்ராக்ஷனான கலராக இருக்குது வண்டியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் அங்கங்கே உங்களுக்கு வந்து ரன்னிங் வந்து காமிக்கிறாங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் லைவாக வந்து தெரிஞ்சிக்கலாம் இப்போ வண்டியில் இன்டீரியர் அஃபியரன்ஸ் முக்கியம் இல்லையா ஸோ இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ லைவாக பார்க்கலாம் இன்டீரியரை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு டேஷ் போர்டில் ரெண்டு இயர்பேக் வந்து இருக்குது ஃப்ரெண்ட் டேஷ் போர்டோட கண்டிஷன் வந்து இப்படி தான் இருக்குது சீட் கவர்ஸ் எல்லாமே பிராண்டடான லெதர் ஷீட் கவர் வந்து போட்டுக்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர் தான் நல்ல லெதர் ஷீட் கவர் தான் போட்டுக்கிறாங்க இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் நல்ல ஒரு ஒர்க்கிங்கில் வந்துருக்குது ஃப்ளோர் மேட் கட்மேட் எல்லாமே வண்டியில் கிடக்குது வித் சன்ருப்போட வண்டி வந்துருக்குது சன்ருப் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்ல ஒரு ஒர்க்கிங்கில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனுடைய வியூவையும் நீங்கள் வந்து அப்படியே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் எவ்வளோ ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள் ரியர் சைஸ் சீட் கவர்ஸோட கண்டிஷனை பாருங்கள் ஃபுல்லி லெதர்டு தான் லெதர் ஷீட் கவர் தான் ஏபிஎஸ் வந்துருது டியூல் ஏர் பேக்ஸ் வந்துருது ஏபிஎஸ் வந்துருது நாலு விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துடுது இன்டீரியர் மிரரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுது ஸ்டீரிங் மவுண்டட் கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது ஸ்டீரிங்கை உங்களால் மேலே கீழே நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஃபாக்லாம் வந்துருது பேக் சைடு ரியர் டிஃபாகர் இருக்குது பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது ஸோ ஓவரால் எல்லாத்தோட ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் ரேஞ்சுக்கு வேணும் அப்படின்னா அந்த குரூஸை நீங்கள் வந்து தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த செவர்லட் குரூஸ்க்கு அவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்டிசெட் டாப் மாடல்ஸ் அன்று போட வரக்கூடிய வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று கேரளா வண்டியாக இருந்தாலும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டுறதுக்கான அந்த உரிமம் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கான பட்ஜெட் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது வண்டியை நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் டஸ்ட்ரைவ் பண்ணி பாருங்க ஸோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தாராளமா அந்த வெஹிக்கிள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த வெஹிக்கில் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா எப்பவும் போல் நம்மளுடைய காசில் தான் எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க நல்ல ஒரு பட்ஜெட்டில் இருக்குது வேணும்னா தாராளமாக கனெக்ட் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம் நன்றி